வெல்கம் டு ஆர்த்தி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஒரு டிஐஒய் விண்டோ டெக்கார் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறீங்க. எனக்கு பின்னாடி இருக்க இந்த விண்டோ பாத்தீங்கன்னா நீங்க டெக்கரேட் பண்ண போறேன். சோ அதையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கேன். சோ நான் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸையும் வந்து டெக்கரேட் பண்ணும் போது வந்து அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஹோம் டெக்கார் சீரீஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விண்டோ டெக்கார்க்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஐஒய் தான் யூஸ் பண்ண போறேன். கர்டைன்ஸ் பதிலா ஓல்டு ஷால், அதுக்கப்புறம் வந்து உள்ளன் த்ரெட்ஸ் வச்சு சில ஹேங்கிங்ஸ் எல்லாம் பண்ணிதான் வந்து டெக்கரேட் பண்ண போறேன். நான் பாத்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஐடியாஸ் இருக்கோ அதை எடுத்து அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொலாபரேட் பண்ணி தான் வந்து டெக்கார் பண்ண போறேன். சோ அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் வந்து இந்த வீடியோ வந்து எங்க வீட்டு ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நோட்ல வந்து இந்த மாதிரி சும்மா ரஃபா ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். எது எது எங்க வச்சு டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து உள்ளன் த்ரெட்ல இருந்து டசல்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து உள்ளன் த்ரெட் எடுத்து உங்க கையில வந்து இந்த மாதிரி சுத்திக்கங்க. உங்களுக்கு அந்த பஞ்ச் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நிறைய சுற்றிக்கங்க. நான் வந்து இங்கே 10 சுற்றுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை வந்து உள்ள விட்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கங்க, பிரிஞ்சு வராமல் இருக்க மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து டை பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை விட்டுட்டு கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கட்டிக்கலாம் நம்ம. இப்போ இந்த எக்ஸஸ் ஆர்ப்ர த்ரெட்டை கட் பண்ணிட்டு அந்த சென்டர் பார்ட்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட டசில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டசில்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து விண்டோ வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அந்தளவுக்கு வந்து த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த டசில்ஸை வந்து ஒன் பை ஒன் வந்து டை பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து ஆர்டரெல்லாம் டைப் பண்ணல, ஒன்று வந்து கீழே ஒன்று மேலே இருக்க மாதிரி அந்த மாதிரி அன்னிவனாக தான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி வந்து எல்லா டசில்ஸையுமே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பாட்டிலில் வந்து ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாட்டிலும் நமக்கு உள்ளன் த்ரெட்டும் தேவைப்படும். ஒரு பாட்டில் எடுத்து அதில் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாட்டிலில் வந்து நம்ம இந்த உள்ளன் த்ரெட்டை வந்து நல்லா ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நல்லா ஒட்டணும், இல்லைன்னா அது நல்லா ஒட்டலை அப்படின்னா வந்து நமக்கு சுற்றிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். அது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம சுற்ற போகிறோம். இது வந்து சுற்றும் போதே வந்து நூலை வந்து நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிட்டு சுற்றுங்க. சுற்றிட்டு இருக்கும்போது லைட்டாக வந்து கேப் வர மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு லைட்டாக அந்த நூலை வந்து அப்படி தள்ளி தள்ளி விட்டுட்டே சுற்றுனீங்க அப்படின்னா வந்து கேப் இல்லாமல் வந்து அப்படியே கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரெண்டு நூலுக்கும் நடுவில் கேப் இல்லாமல் வந்து கரெக்டாக சுற்ற முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்து க்ளூ போட்டுட்டு வந்து திருப்ப வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம பாட்டில் ஃபுல்லாக சுற்றணும். இப்போ நான் பாட்டில் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் பாட்டில் ஃபுல்லாகவே சுற்றிட்டேன். இதே மாதிரி வந்து இன்னொரு பாட்டிலும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து எல்லோ கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் லென்த் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ரெண்டு எட்ஜஸ்லேயும் வந்து பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பீட் ஆட் பண்ணி வந்து அது வெளியே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு எட்ஜ்லேயும் வந்து நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து சும்மா பாட்டிலோட நெக்கில் வந்து டை பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நம்மளோட பாட்டில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1 by 1 வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்மளோட கர்டைன்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து அட்ஹெசிவ் ஹூக்கும் வந்து ஃபெவிக்விக்கும் யூஸ் பண்ணுறேன். இந்த அட்ஹெசிவ் ஹூக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் தாங்கி நிற்கும். இல்லைனா வந்து நம்ம டக்குன்னு ஒரு நாள் வந்து திடீர்னு கலந்து விழுந்துடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் வந்து உள்ளன் த்ரெட்டு வந்து இந்த எஜ்ஜுக்கும் அந்த எஜ்ஜுக்கும் வந்து நான் கட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஒரு பிளைன் ஷாலை வந்து கர்டைன்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து அதில் அப்படியே வந்து ஹேங் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஷால் வந்து டபுள் லேயராக இருக்கிறதுல வந்து அந்த ஃப்ரண்ட் லேயரை மட்டும் இந்த மாதிரி ஒரு டிஐஒய் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து டை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டசில்ஸை வந்து இதில் வந்து டை பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கீழே வந்து அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கிற ஏரியா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான்ட் வைக்கிறேன். இது வந்து நேச்சுரல் பிளான்ட்டு தான். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டில் ரெண்டையும் வந்து அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டில் வந்து பிளைனாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காக அதில் சும்மா வந்து கொஞ்சம் ஃபெதர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் பேர்ட் கேஜ் செஞ்சு வச்சுருக்கேன், அதை வைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு ஃபிஷ் பவுல் வச்சு அதில் வந்து ஃபிஷ் வந்து விட்டுருக்கேன். அது வந்து இங்கங்கே ஸ்விம் பண்ணிட்டுருக்கும்போது வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆர்த்தி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.